அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஆப்பிள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கறலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட துருவி வச்சிருந்த 3 ஆப்பிளை வந்து நம்ம சேர்த்துக்கறலாம். இப்போ இந்த ஆப்பிளையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் தூள் சேர்த்துக்கறலாம். உங்ககிட்ட ஜாதிக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் பட்டைத்தூள் மட்டும் சேர்த்துக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஆப்பிளை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கறலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டு நல்லா திக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம், இது கொஞ்சம் கூலாகட்டும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்திருக்கேன், மைதா பேஸ்ட்டும் பக்கத்தில் வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச ஆப்பிள் மிக்சரை நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து எடுத்து ஒரு ஃபோல்டு கொடுத்துடலாம். இந்த சைடும் இந்த சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கறலாம். ஃபைனலாக அந்த மைதா பேஸ்ட்டை வந்து இது கூட ஒட்டிட்டு இதை நல்லா சீல் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ரோலை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கறலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.